வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைட்டு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையின் கிராமத்தில் அந்த வீட்டின் அளவு பார்த்திங்கன்னா 26x28. அதில் வந்து இப்போ இதில் வந்துட்டு ரெண்டு பெட்ரூமும் ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, ஒரு போட்டிக்கோங்க. இதில் என்ன பார்க்க போனோம்னா, நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் உடைக்கிறாங்க இல்லையா, இடைக்கல் உடைக்கும் போது என்னென்ன ஒரு நாலு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை சொல்கிறேன் பார்த்துக்குங்க. எலக்ட்ரிக்கல் பைப் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அந்த செவருக்குள்ளே, செவருக்கு உள்ளேக்கே தான் கன்சல்ட் ஆகிருக்குனா, அது செவரை விட்டு வெளியே கால் இஞ்சு அந்த மாதிரி வரக்கூடாது, வந்து நமக்கு பூச்சிக்கணும் அதிகமாக நமக்கு லாஸ் ஆகும். ஒன்று பைப் இந்த மாதிரி பைப் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ரெண்டுக்கும் மேற்பட்ட பைப்பு வந்துச்சுன்னா, அந்த பைப்புக்கு இடையில ரெண்டு பைப்புக்கு இடையில கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10mm இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து கலவை வந்து சிலறி அடிக்கும்போது அந்த பைப்புக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம கலவை வந்து பேக்கிங்காக நமக்கு வந்து அந்த ஹாலோ சவுண்டு வராது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா, அந்த ரெண்டுக்கு மேற்பட்ட பைப் மூணு பைப் வர இடத்துல வந்துட்டு நம்ம வயர் மெஸ் வச்சு, வயர் மெஸ் அந்த சைஸுக்கு அளவு கட் பண்ணி அணி வச்சு அடிச்சுட்டு பூசினோம்னா அந்த ஹாலோஸ் வந்து அந்த மாதிரி கேட்காது, அது அகலமாக இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு நமக்கு அந்த பேக்கிங் நல்லா ஆகும். மூணாவது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த இப்போ இது எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் உடைக்கிறாங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு அந்த செவர் மட்டத்துக்கு உடச்சி வச்சிடணும். பூச்சிக்கணும் எவ்வளோ வருதோ அதுக்காக வந்துட்டு நம்ம கொத்தனார் வந்து இழுத்து வச்சுட்டு அதை ஃபினிஷிங் பண்ணிடுவார். ஆமாம், அந்த மாதிரி அதை கரெக்டாக அதை பார்த்துக்கிறோம்னா, வேறு இது பார்த்தாலே உங்களுக்கு போதுமானதுதான். மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Whatever you want, you taste so sweet.